எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் இந்து ஞான மரபில் ஆறு தரிசனங்கள். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். வைசேசிகம் கூறும் பிரபஞ்ச நாடகம். சத்காரியவாதம் சாங்கியத்தின் அடிப்படை. வைசேசிகம் அதை மறுக்கிறது. தன் கொள்கையை அது அசத்காரியவாதம் என்று கூறுகிறது. சாங்கியம் கூறும் காரியக்கார உறவினை வைசேசிகம் மறுக்கவில்லை. ஆனால் காரணத்திற்குள் காரியம் உறைந்துள்ளது என்ற கூற்றை இவர்கள் ஏற்கவில்லை. அதாவது மண்பாண்டம் களிமண்ணில் உறைந்திருக்கவில்லை. இது ஒரு தனியான பொருள். இரண்டுக்கும் அடிப்படைகளே வேறு. காரணத்திலிருந்து பிறந்த புதிய பொருள்தான் காரியம். இதுவே வைசேசிகர் கூறும் பிரபஞ்ச உருவாக்க கொள்கையாகும். ஒவ்வொரு பொருளும் பற்பல உறுப்புகளின் சேர்க்கையாகும் என வகுத்தது வைசேசிகம். உறுப்புகள்தான் அவயவம். உறுப்புகளை கொண்டிருப்பது அவயவி. இரண்டையும் பிரித்துவிட முடியும். இவ்வாறு உறுப்புறுப்பாக ஒரு பொருளை பிரிக்கும் போது இறுதியில் பிரிக்க முடியாத பகுதிகளாக எஞ்சுவதுதான் அணு. அணுக்களினாலானதே ஒவ்வொரு பொருளும். ஒன்றாக சேர்ந்து கொள்ளும் இயல்புடையது அணு. ஒரு அணு இன்னொன்று அணுவுடன் இணைந்து இரட்டை அணுவாகிறது. அது இன்னொன்றுடன் இணைந்து மூன்றாகிறது. இப்படியே நிலமும் நீரும் வானமும் உருவாகின்றன. நிலத்தின் நுண்ணணுக்களினால் ஆனது நிலம். நீரின் நுண்ணணுக்களினால் ஆனது நீர். அணு மிகச்சிறியது, காண முடியாதது. அணுக்கள் ஒன்றாகும் கூட்டணுக்களை நாம் காண முடியும். ஆகவேதான் காரணம் வேறு காரியம் வேறு என்று கணாதர் கூற நேர்ந்தது. நீர் எதன் காரியமாக இருந்தாலும் அதன் மூல அணு நீருக்கே உரிய தனித்தன்மைகளை உடையது. ஆகவே நீர் தன்னளவில் சுதந்திரமான ஒரு பொருள்தான். அதன் காரணத்தின் இயல்புகளை நம்பி அது இல்லை என்றது வைசேசிகம். இங்கு வைசேசிகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. அணுக்கள் ஏன் ஒன்றாக இணைய வேண்டும்? சமவாயம் என்ற குணாதிசயம் உருவாக வேண்டிய முகாந்திரம் என்ன? அதாவது அணுக்கள் கூடி பிரபஞ்சமாக ஆவதற்கான அடிப்படையான உந்து சக்தி என்ன? இதை கணாதர் மிக தெளிவற்ற முறையில் விளக்குகிறார் என்பதனை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கணாதரின் பார்வையில் அந்த உந்து சக்தி அறிய முடியாதது, கண்ணுக்கு தெரியாதது. அணுக்கள் மற்றும் வெட்டவெளியின் அடிப்படை அமைப்பிலேயே உட்பொதிந்து இருப்பது. இதை அவர் தெரியாதது என்று பொருள் வரும் அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடுகிறார். திருஷ்டி என்றால் கண், திருஷ்டம் என்றால் தெரிவது என்று குறிப்பிட்டார். பிற்பாடு பிரஸ்தபாதர் அதிர்ஷ்ட சக்தியை விளக்கி அதுவே இறைசக்தி என்று வரையறுத்து விட்டார். அந்த அதிர்ஷ்ட சக்தியே சிருஷ்டிக்கு மூல காரணம். இங்கு ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். வைசேசிக மரபின் இறைசக்தி தன்மை பிரபஞ்சமாக தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. தன்னிலிருந்து பிரபஞ்சத்தை அது உருவாக்கவும் இல்லை. பிரபஞ்சத்தின் அடிப்படை மூலப்பொருட்கள் கூடி இயங்கி பிரபஞ்சமாக மாறுவதற்கான உந்து விசையாக மட்டுமே அது உள்ளது. வேதாந்தமும் வைசேசிகமும். இவ்விளக்க நூலில் தொடக்கத்தில் கூறிய ஒரு மனவரைபடத்தினை நினைவுபடுத்த வேண்டியுள்ளது. தரிசனங்கள் அடிப்படையில் மூன்று என்றால் சாங்கியம் ஓர் எல்லை, வேதாந்தம் மறு எல்லை, நடுவில் வைசேசிகம். வைசேசிகத்திற்கும் சாங்கிய வேதாந்த மரபுகளுக்கும் இடையேயான தூரத்தினை உறவினை வகுத்து கொள்வது அதை புரிந்து கொள்ள உதவிகரமானது. வேதாந்த மரபின்படி இறை பிரம்மம் மட்டுமே முழுமையானது உண்மையானது. இறைச்சக்தி உருவாக்கும் மாயத்தோற்றமே இப்பிரபஞ்சம். வைசேசிக மரபின்படி முழுமையானதும் முதன்மையானதுமாக உள்ளவை பருப்பொருட்களினாலான நுண்ணணுக்கள். அவை அழிவதும் இல்லை, பிறப்பதும் இல்லை. அவை எந்த அதீத சக்தியாலும் படைக்கப்பட்டவை அல்ல. அதாவது இறைச்சக்தியை சாராமல் தனித்து நிற்கும் திறம்புடையது. பிரபஞ்சம் அதற்கான நோக்கம் என்ன என்ற கேள்வி எழும்போதுதான் பிரம்மம் அல்லது இறைவன் என்ற தேவை எழுகிறது. அதாவது வைசேசிகர்களின் இறைவன் படைத்தக்காக்கும் மூலசக்தி அல்ல, ஒரு கருத்துத்தள உந்து சக்தி மட்டுமே ஆகும். ஆகவேதான் பிற்கால வேதாந்திகள் குறிப்பாக சங்கரர் மிக தீவிரமாக வைசேசிக மரபின் மீது தத்துவ ரீதியான தாக்குதல்களை தொடுத்தார். வைசேசிகத்தின் காரிய காரண உறவு குறித்த உருவகத்தில் தர்க்கப்பூர்வமான ஒரு முரண்பாட்டை கண்டுபிடித்து விரிவாக அதை அவர் முன்வைத்தார். அதாவது வைசேசிகத்தின் கொள்கையின்படி காரணப்பொருளிலுள்ள குணங்களின் சேர்க்கையின் மூலமே காரியப்பொருளிலுள்ள குணங்கள் உருவாகின்றன. வெண்ணிற நூலிலிருந்து வெண்ணிற ஆடையே உருவாகிறது. ஆகவே இப்பிரபஞ்சத்திற்கு காரணமாக பிரம்மம் இருந்திருக்குமெனில் இப்பிரபஞ்சத்தின் முக்கிய இயல்புகளான பருத்தன்மை மாறும் தன்மை முதலிய இயல்புகள் பிரம்மத்துக்கும் இருக்க வேண்டும். ஆகவே அருவமான பெரும் சக்தியானதுதான் பிரம்மம் என்று கூறுவது சரியல்ல என அது கூறுகிறது. சங்கரர் இதை விமர்சிக்கும் விதம் சற்று நுட்பமானது. பிரம்மசூத்திர பாசியம்
ஒவ்வொரு நுண்ணணுவுக்கும் அணுவாக தன் தனித்தன்மையுடன் விளங்கும் இயல்பு என்று ஒன்று உண்டு என்கிறது வைசேசிகம். இதற்கு பாரிமாண்டல்யம் என்று அது பெயர் சூட்டுகிறது. அணுப்பரிமாண இருப்பு என்று இதை நாம் தமிழ்படுத்தலாம். இவ்வியல்பு அணுக்கள் ஒன்றாக கூடி பொருட்களாக ஆகும்போது எங்கே போகிறது என்று கேட்கிறார் சங்கரர். உடனே புரிந்து கொள்ள சற்று சிரமம்தான், அபத்தமாகவும் தோன்றலாம். யோசித்து பார்ப்போம். அணுவாக இருக்கும் இயங்கும் ஓர் உந்துதல் பொருளுக்கு உள்ளது. அது ஏன் அந்த உந்துதலை ரத்து செய்துவிட்டு ஒன்றாக இணைந்து பொருளாக மாற வேண்டும்? பொருளாக ஆகும் அல்லது இருக்கும் இயல்புதான் அதற்கு உரியது என்றால் அந்த அணுத்தன்மை எதற்கு? இன்னும் தருக்கப்பூர்வமாக பார்ப்போம். ஒரு நுண்ணணுவில் நிறம், கனம், வடிவம் என்ற மூன்று இயல்புகள் உள்ளன. அவ்வணு பொருளாக மாறும்போது அவ்வியல்புகள் அப்பொருளில் அப்படியே தொடர்கின்றன. ஆனால் அணுத்தன்மை என்ற இயல்பு அப்படியே மறைந்து விடுகிறது. ஏன்? ஆகவே காரணத்தில் உள்ளவையெல்லாம் காரியத்திலும் இருக்கும் என்பது சரியல்ல என்று வைசேசிகமே கூறிவிடுகிறதே என்று சங்கரர் வாதிட்டார். காரணத்தில் உள்ள ஓர் இயல்பு காரியத்தில் மறைந்து நேர்மாறான ஓர் இயல்பு காரியத்தில் விளையக்கூடும் என்பதற்கு அணுவின் தனித்தன்மை மறைவதே ஆதாரம் என்றார். அதுபோல பிரம்மத்தின் முழு முதல் குணங்கள் அது பிரபஞ்சமாகும் போது மறைந்து விடுகின்றன என்று ஏன் கூறக்கூடாது என்று சங்கரர் கூறினார். பிரபஞ்சத்தின் மாயத்தோற்றம் மாயத்தன்மை இல்லாத பிரம்மத்திலிருந்து பிறக்கவும் கூடும் என வாதிட்டார். கணாதரே இந்த முரண்பாட்டை ஏற்கிறார். நுண்துகள்களின் அணுக்களின் பல்வேறு இயல்புகள் அவற்றிலிருந்து உருவாகும் பிரபஞ்ச பொருட்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணமாக அணுச்சேர்க்கைகளின் விளைவான எப்பொருளும் தன் நிறைநிலையில் இல்லை. ஆனால் அணுக்கள் தன் நிறைநிலையில்தான் எப்போதுமே இருந்தபடி உள்ளன. பொருட்களுக்கு அழிவுண்டு, அணுக்களுக்கு அழிவில்லை. இதன் அடிப்படையில் தான் காரியம் காரணத்தில் உறைந்திருக்கவில்லை என்று அசத்காரியவாதம் வைசேசிகர்கள் கூறினார்கள். தங்களுடைய இந்த முரண்பாட்டை வைசேசிகர் எதிர்கொண்டது நியாயமரபின் சில தர்க்க முறைகளை பயன்படுத்தியதாகும். அதாவது, பிரபஞ்சத்தை நாம் அறியும் விதமே பிரபஞ்சத்தின் இருப்பை விட முக்கியம். விஷயம் அல்லது அறிபடு பொருள் என்று பிரபஞ்சத்தை வகுத்து கொண்டது நியாயமாக மரபு இது. இப்படி பார்க்கும்போது இம்முரண்பாடு நம் அறிதலில்தான் உள்ளது. அதாவது, நுண்ணணுக்களில் நாம் அறியும் சில குணங்கள் அவற்றின் பரிணாம வடிவங்களில் நம்மால் அறியப்படுவதில்லை என்று இதே முரண்பாட்டை வகுத்து கொள்ளலாம். அப்போது அறிதல் சம்பந்தமான பிரச்சினை மாறிவிடுகிறது. வைசேசிகத்தினை ஒரு பகுதியாக கிளைத்த நியாயம் தனியான தரிசனமாக வளர்ச்சியடைந்தது. பிற்காலத்தில்தான் அது நிகழ்ந்தது. அதை தனியாகவே காண வேண்டும். வைசேசிகமும் பௌதீகவாதமும். வைசேசிகம் ஒரு ஆதி பௌதிகவாத ஞான தரிசனம் என்று ஏன் கூறுகிறோம்? ஒரு வரியில் இதை வகுத்து கூறிவிடலாம். எந்த பௌதிகவாத மரபினையும் போல வைசேசிகமும் பருப்பொருளையே பிரபஞ்சத்தின் ஆதியாக காண்கிறது. இந்த அடிப்படையிலிருந்து அது பெரும்பாலும் தடம் மாறவில்லை. பௌதிகவாதத்தின் பிற தரிசனங்களான சார்வாகம், சாங்கியம், ஆசீவகம், பௌத்தம் முதலியவற்றிலிருந்து வைசேசிகம் திட்டவட்டமாக வேறுபடும் இடம் இது. ஆத்மா என ஒன்று உண்டு என்று இது கூறுவதுதான் பருப்பொருள் போலவே ஆத்மாவும் ஒரு திரவியமாகும் என்று இது வகுத்து கொள்கிறது. இந்த வித்தியாசம் முக்கியமானது. இந்த ஞான மரபில் ஆறு தரிசனங்கள் தொடரும்.